ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு லைஃப் ஃபார் தி ட்ரீம் கேமிங். இன்றைக்கி என்னடா மேட்சோட ஹைலைட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்க்குற முத கில் இல்லை, நம்ம இவர் தான் பார்த்தோம். ஏன்னா நமக்கு நிறையா கால்ஸு கட் ஆகி ட்ரிபிள் நைன் ப்ளஸ்லாம் வந்து இவர் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இவர் அடிக்கிற முத கில்லை தான் நான் பார்ப்பேன். அடுத்து அந்த சைடு யாரும் பார்த்தா அந்த ஆரஞ்ச் செட்டை வந்து விமான்றவர், இவர் 3 ஸ்டாரு, நான் நோ மென்ஷன் சொல்லிடுவேன். இவரை தான் நான் கில் அடித்து பார்த்தேன். ஓகே, அடுத்து சோலோ சித்து ஆஃப் ஜேடி. ஓகே, அவங்க கண்ணையெல்லாம் ஒருத்தர் ஓடிட்டுருக்கான், அவனுக்கு பிடிச்சி சோழ சித்து செடி நச்சுன்னு ஒரு கில் எடுத்துருவாப்புல, இது ஒரு ஹைலைட்டு. ஓகே டன்னு. அடுத்து வேறு அடுத்து பார்த்தா ப்ரூஸ், இவர் தான் வேறு லெவலில் மாஸ்க் ஆட்டிட்டு கிரானைட்டு, வெறித்தனமான 2 கிரானைட்டு, ஒரு கிரானைட் பல்ப் ஆயிரும், ஒரு கிரானைட் கரெக்டாக குறையும் லைஃபு. ஓகே, ஒரு 89. அடுத்து பார்த்தா அவருக்கே தான் வச்ச சுனியத்தில் தானே மாட்டிக்கிற மாதிரி ஒரு 40 லைஃப் குறைஞ்சிரும். ஓகே பரவாயில்ல, ஆனால் 4 கிலோ 5 கிலோ அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். சரி டேமேஜ், இன்னும் லைட்டாக அடிச்சிருந்தா கில் ஆயிருக்கும். ஓகே, நம்மளால் புஷ் பண்ணி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஹீலர் வர இந்த மூக்குப்பொடியாக அதை போட்டுட்டு புஷ் பண்ணி போயிட்டான், அங்கிட்டு நம்மளால் அங்கிட்டு போயிட்டாப்புல. ஓகே, எகிரி அடிக்கிறான், மிஸ் ஆகிடுச்சு கில்லு. சூப்பர் சூப்பரு, இது ஒரு ஹைலைட்ஸ். அடுத்து பார்த்தா இது ஐ லவ் யூன்னு ஒரு பையன், இதெல்லாம் எப்படி ட்ராக் ஹெட் ஷாட்டு, எப்படியோ லக்கில் விழுந்துருச்சு, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாப்புல. அடுத்து இவர் தான் ரிஃபாத் பாய், வேறு லெவலு. அங்கே தூரத்தில் லாங்லேயே பார்த்துட்டு பதுங்கி பதுங்கி அடித்து எப்படியோ ஒரு கில்லு. எங்கடா வரல, ஓகே வெயிட் கரோ, வந்தால் கில்லு வந்துருச்சு, சூப்பர் வேறு லெவலு. அடுத்து இப்போ அடுத்து ரிஃபாத் பாய் பாருங்கள், வேறு லெவலு வந்து ஒரு ஓசிக்கில்லு, சரியான தட்டு, ஒரே தட்டு தான் ஓசிக்கில்லு. ஓகே ரைட்டு. அடுத்து பார்த்தா ஃபைனல்ஸ் யார் பூய் அடிக்க போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தருணம் தான் கண்டிப்பாக, நான் என்ன நினச்சேன் அந்த சைடு இருக்கும் தான் பூய் அடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்ன நடக்குது நீங்களே பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மேட்சை லைவாக, ஒரு 10 பேர்கிட்ட தான் பார்த்துருந்தீங்க, ஃபுல்லாக யாரும் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில. ஓகே, 25 லைஃப் ஹெச்பி குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. மெடிக்கல் சுற்றிருக்காள் நம்மளால், நம்மால் புஷ் பண்ணி வச்சுருந்தா அசால்ட்டு அடிச்சிருக்கலாம். MP40 வச்சுருந்தா நினைக்கிறேன், அந்த சைடு ட்ரிபிள் ஸ்டாரு, நம்மால் டபுள் புல்லெட்டு. ஓகே வெயிட் கருவோம், சரி நம்மளால் பார்க்கலான்னு என்ன பண்ணுறாரு, மாற்றி தெரில யார் பூய் அடிக்க போகிறான்னு தெரில. நம்மால் MP40, நம்மால் பார்த்தா அங்கே அங்கிட்டு பார்க்குற டைமில் பார்த்தா ஒரு லேண்ட் மைன் செட் பண்ணிட்டு வந்துட்டாப்புல, வெறித்தனை தான் வேறு லெவலு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, லேண்ட் மின் ஆக்கி வைப்பாங்கன்னு. பரவாயில்ல, வேறு லெவல் மேட்ச்சு. ஓகே, நம்ம கூப்பிட்டு ஒரு 30 பேர் மேட்ச் விளாண்டு எப்படியோ மேட்ச்சை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே வேறு லெவல் வா 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 வா, நம்மளால் அடிச்சு கில்லடியா பார்த்தா லேண்ட் மேனே கில்ல எடுத்து விழுச்சிச்சு. ஓகே நம்மால் பூய் அடிச்சு ஓகே, படித்து ஆனால் சொன்னேன் என்னடா டீம் அப் பண்ணாங்க நான் பார்த்தா டோக்கியோ அடுத்து தீனா ரெண்டு பேர் டீம் அப் பண்ணி கடுப்பேற்றிட்டானுங்க. அடுத்து ஒன்று டீம் அப் பண்ணி குளோபல் சேஞ்ச் பண்ணிருக்கானுங்க, எனக்கு செம்மையாக காண்டாகிடுச்சு. நீங்கள் காண்டில் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி 3வது ஆள் பேன் பண்ணியாச்சு, 1st பிளேஸ் ரிஃபாத், 2nd பிளேஸ் ட்ரிபிள் ஸ்டாரு, 3rd பிளேஸ் ஐ லவ் யூ, 4th பிளேஸ் ப்ரோஸ், 5th பிளேஸ் வந்து மிஸ்டர் கிரேசி, 6th பிளேஸ் அன்வர். ஓகே, அடுத்து யார், 7th சகோமார், 8th பிளேஸ் நரேஷ் கார்த்திக், 10th பிளேஸ் சர்வீஸு, 10th பிளேஸ் தான் சோலோ சித்து ஆஃப், 12 வந்து தயா, 12 புருஷோதமன், 13 மாஸ்வேலு. அடுத்து பார்த்தா 14 வந்து கதீர், 15 வந்து ப்ரோ பிரியா ஒய்டி, அவ்வளோதான் மெம்பர்ஸு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.